ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம், வெள்ளரிக்காய் தோசை. இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வெள்ளரிக்காய் தோசை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்ப நம்ம இதை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு. இந்த தோசை பண்றதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த சைஸ்க்கு. அதுல இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு தோல் வந்து சீவ வேண்டாம், சின்ன சின்ன பீசஸா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீசஸ் நம்ம வந்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து புளிக்க வைக்க வேண்டாம், நீங்க அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு தோசை சுட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளரிக்காய மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் துருவன தேங்காய் அதையும் இதோட சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. இப்ப அரைச்சதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடலாம். இப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசிய தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதையும் அதே மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிட போது மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கணும். நம்ம நார்மல் இட்லி தோசை மாவுக்கு அரைக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் நொர நொரப்பு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வெள்ளரிக்காய் அரைச்சி வச்சிருக்கிறதோடையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறப்பே தண்ணி சேர்த்துருந்து கரெக்டாக இருக்கு, அதனால தண்ணி சேர்க்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு நம்ம நார்மல் தோசை செய்கிற மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து புளிக்க வைக்க வேண்டாம், நீங்கள் அரைச்சிட்டு அப்படியே செஞ்சிடலாம். அதனால இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 மணி நேரம் அரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு எடுத்துருங்க. இதோட தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பொட்டுக்கடலை சட்னி எதுனாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு தோசை, அதுவும் இப்போ இருக்கிற வெய்ய காலத்துக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான, இன்ஸ்டண்டான வெள்ளரிக்காய் தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம முத்தமிழ் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.